ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12/3/2019 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அத பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி 2% மேலே பாசிட்டிவாக இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 67 மேலே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ குளோபல் ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 11,200 தாண்டி இந்திய பங்குச்சந்தை ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்திய பங்குச்சந்தையும் குளோபலுமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. அடுத்தது கமாடிட்டி. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 0.48 பாசிட்டிவாகவும், பிரெண்ட் ஆயில் 0.38 பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ அடுத்து கமாடிட்டிஸ்னு பார்க்கும்போது ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர், நேச்சுரல் கேஸ், அலுமினியம் எல்லாமே நல்ல பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு சில்வரும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் இருக்குது. ஸோ இந்திய கமாடிட்டி ஓப்பன் ஆகி கோல்டு சில்வர் 100 கோல்டு சில்வர் பாசிட்டிவாக இருக்குது, சில்வர் 190 பாசிட்டிவாகவும், கோல்டு 29 பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் நேச்சுரல் கேஸ் மட்டும் 0.70 டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 26 குறைந்து 69.62 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம கமாடிட்டிஸோட பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ 12/3/2019 அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் 128.72 அப்படிங்கிற லெவலில், 129.64 மேலே நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. கீழே சப்போர்ட் 126.99 கீழே இருக்குது. காப்பர் மினி 450 அப்படிங்கிற லெவலில், 451.59 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 448.54 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூட் ஆயில் 3962 அப்படிங்கிற லெவலில், 3987 மேலே ரெசிஸ்டன்ஸும், 3940 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 32,001 அப்படிங்கிற லெவலில், 32,105 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31,812 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட் மினி 145.45 அப்படிங்கிற லெவலில், 147.25 மேலே ரெசிஸ்டன்ஸும், 142.85 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 195.5 அப்படிங்கிற லெவலில், 197 மேலே ரெசிஸ்டன்ஸும், 192 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 904 அப்படிங்கிற லெவலில், 912 மேலே ரெசிஸ்டன்ஸும், 890 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி 38,551 அப்படிங்கிற லெவலில், 38,692 மேலே ரெசிஸ்டன்ஸும், 38,343 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 193 அப்படிங்கிற லெவலில், 194 மேலே ரெசிஸ்டன்ஸும், 191 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல். ஸோ இந்த பிவோட் லெவல்ஸோட லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஈக்விட்டி ப்ளஸ் ஃபாரெக்ஸுக்கு வேணும்னாலும் இந்த பிவோட் லெவலை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.